மனிதநேய ஜனநாயக கட்சியின் காஞ்சி மாவட்ட செயலாளர் ஜிந்தா மதார் அவர்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தோழர்களின் பொறுப்பாளர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் ஆளுர் ஷானவாஸ் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். புத்தர் கலைக்குழுவின் தோழர் மணிமாறன் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர் சீராளன் அவர்களை வரவேற்கிறோம். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் தோழர் குமரன் அவர்களை மேப்பர் இயக்கத்தின் சார்பாக வருகிறவர்கள் வரவேற்கிறோம். தோழர்கள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இங்க ஓரத்துல வந்து பொதுமக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்துட்டோம்னா இந்த கண்டன கூட்டத்தை நடத்துறதுக்கு சரியா இருக்கும். தோழர்கள் எல்லாரும் அமர்ந்துக்கலாம், இடம் இல்லாதவங்க பின்னாடி நின்னுக்கலாம். மாந்தல் அமைப்பினுடைய தோழி மலர் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். சிரியாவில் நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை என்பது ஏதோ வந்து இஸ்லாமிய மதத்தினை சேர்ந்த ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையேயான சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மை என்னவா இருக்கு அப்படிங்கறது சொல்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைங்கிறது அமெரிக்கா ரஷ்யா இடையிலான போட்டியினூடாக சிரிய மக்கள் பலியிடப்படுறாங்க. அப்ப இந்த இவங்களுக்கு நடுவிலான இந்த பொருளாதார போட்டிக்கு சிரிய மக்கள் வந்து ஒரு பகடைக்காயா வந்து பலியிடப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. ஏன் வந்து சிரியாவில் இந்த இனப்படுகொலை நடக்கணும்? ஒருவேளை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சிரியாவோட மண்ணில் போய் நின்றுக்கிட்டு உங்க மண்ணில் ஒரு இனப்படுகொலை நடக்க போகுது, நீங்க எல்லாம் சாக போறீங்க, உங்க ஊர்ல இருந்து லட்சக்கணக்கில் எல்லாரும் வந்து மூட்டை முடிச்சுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதியா போக போறீங்க, அவன் உங்களை எல்லாரும் எங்க நாட்டுக்குள்ள உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப போறான், இப்படி எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து சிரியா மண்ணில் நின்று ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தார்னா அவரை பார்த்து சிரிய மக்கள் வந்து பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நடப்பதுங்கிறது வந்து அதுதான் உண்மை. ஏன்னா சிரியாங்கிறது மேற்காசியாவினுடைய முக்கியமான ஒரு புவியியல் ரீதியான பகுதி. தமிழீழத்தில் ஏன் இனப்படுகொலை நடக்கணும் அப்படிங்கறது பல இடங்களில் மேற்பர் இயக்கம் பேசியிருக்கு. தமிழீழம் தெற்காசியாவினுடைய மிக முக்கியமான பகுதியில் இருக்கு. அப்ப தெற்காசியாவினுடைய எல்லையான தமிழீழத்தில் இந்திய பெருங்கடல் சொல்லக்கூடிய தமிழர் கடல், அது தமிழர் கடல் தான் நம்ம சொல்லணும், அந்த கடல்ல யார் ஆக்கிரமிப்பது, அந்த கடலை ஆக்கிரமிப்பவங்க தான் தெற்காசியா முழுவதையும் கண்காணிக்க முடியும். அதே போல மேற்காசியாவின் மீது முழுவதுமாக ஒருத்த வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னா அவனுக்கு சிரியாவும் ஈராக்கும் தேவை. அப்ப தெற்காசியாவினுடைய ஈழத்தின் இனப்படுகொலைங்கிறது இந்த பிராந்தியத்தினுடைய நலனுக்கு உட்பட்டு இந்த பிராந்தியம் யார் கையில் போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த இனப்படுகொலை நடத்தப்பட்டது. அதே போலதான் மேற்காசியாவினுடைய அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் சிரியாவின் மீதான இந்த இனப்படுகொலை நடத்தப்படுது. இப்ப ஈராக்கில் முதல் முறையா சிரியாவை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஈராக் இருக்கும், அப்புறம் துருக்கி இருக்கும், அப்புறம் ஈரான் இருக்கும். ஈரான் வந்து இதுல வந்து கடுமையா அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நாடு. துருக்கி வந்து அமெரிக்காவை எதிர்த்து ஒரு காலத்தில் அமெரிக்காவின் ஆதரவா மிக ஆதரவா அமெரிக்காவுக்கு எல்லாத்தையும் தன் நாட்டிலிருந்து வழங்கிய ஒரு நாடு. அந்த நாடு ஒரு காலத்தில் ரஷ்யாவினுடைய போர் விமானம் தன்னுடைய நாட்டின் மீது பறந்தபோது சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, அது துருக்கியினுடைய படையினால சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதே துருக்கியில பின்னாடி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு ஒரு கவிழ்ப்புக்கான ஒரு நடவடிக்கை, ஒரு கலவரம் ஒன்று உருவாச்சு. அப்ப இது எல்லாமே சம்பந்தப்பட்டதுதான் சிரியா மக்களுடைய போர். சிரியா மக்கள் மீதான இனப்படுகொலைங்கிறது ஏதோ ஒரு தனியான ஒன்றுலாம் கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல எதுக்காக இனப்படுகொலை பண்ணா அமெரிக்காக்கார, ஆப்கானிஸ்தானோட பார்லிமெண்ட எதுக்கு இந்தியா தன்னுடைய சொந்த செலவுல கட்டி கொடுக்கணும், ஈராக்ல ஏன் அமெரிக்கா இனப்படுகொலை பண்ணணும், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்காம சிரியாவினுடைய இனப்படுகொலையை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. அப்போ ஈராக்கினுடைய அரபு நாடுகளுடைய எண்ணெய் வளத்தை முழுமையா
கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை எடுத்து செல்லக்கூடிய பாதைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மேற்காசியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னா சிரியாவுடைய நிலம் இவர்களுக்கு தேவை. அப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்ம தொடங்கிடலாம். தோழர்கள் வந்து மிக குறைவான நேரம் தான் நமக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால பேசக்கூடிய தோழமை அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய உரையை வந்து உங்களுடைய கண்டன உரையை மிக குறைந்த அளவில் வந்து ஒரு 5 மணிக்குள்ளாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறோம். முதலாவதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் ஆதாம் ஜாகீர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். சிறிய நாட்டு மக்களை தன் சொந்த நாட்டு மக்கள் என்றும் பாராமல் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் போன்றோர்களையும் கொடூரமாக இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற மாபாதகன் பசருல் ஆசாத்தை கண்டித்தும் இந்த இனப்படுகொலையை உடனே நிறுத்து என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மே 17 இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் அதன் தொண்டர்களுக்கும் மற்றும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் காப்பதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற சமூக நீதி போராளிகளாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் தலைவர் பெருமக்களே, பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் தொண்டர்களே, தோழர்களே, எஸ்டிபி கட்சியின் தொண்டர்களே, தோழர்களே மற்றும் ஊடகத்துறை தோழர்களே, காவல்துறை சகோதரர்களே மற்றும் நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகளாவிய அளவில் மகா பயங்கரவாதிகள் இன அழிப்பு போர்களை செய்து வருகின்றார்கள். மனித குலம் என்று பாராமல், சாதி, மதம், இனம், மொழி என்று பாராமல் இந்த பூமி பந்து முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அனைவர்களும் சமம். மனிதர்கள் அவர்களும் அனைவர்களும் நாம் ஓர் குலத்தை சார்ந்தவர்கள்தான் என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆனால் மனித இனத்தை பிரித்து மனித குலத்தை கொன்றொழிப்பதற்காக சில இன அழிப்பு போராளிகள் அவ்வப்போது இந்த பூமி பந்தில் தோன்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இன அழிப்பு பயங்கரவாதிகளை எதிர்ப்பதற்காக இறைவனின் மாபெரும் கிருபையால் இந்தியாவிலேயே முதல் முதலாக இந்த தமிழகத்தில்தான் இந்த ஜனநாயக சக்திகள், சமூக நீதி சக்திகள், ஏன் உலக அளவிலே என்று கூறலாம், இந்த சமூக நீதி சக்திகள் அனைவர்களும் நாம் இங்கே ஒன்றிணைந்திருக்கின்றோம். ஆகவே அருமை சகோதரர்களே, இதுபோன்று இன அழிப்பு இந்தியாவிலும் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இதுபோன்று நாம் அனைவர்களும் கருத்து வேற்றுமைகளை மறந்து ஜாதி மத இன மொழி என்ற துவேஷத்தை எல்லாம் மறந்து நாம் அனைவர்களும் மனித குலம், மனிதர்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் களம் காள வேண்டும். அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்க வேண்டும். இந்த உலக அளவில் தமிழர்கள்தான் இது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. அண்மையில் இந்த சிரியாவில் இதுபோன்று குழந்தைகளும் பெண்களும் துள்ள துடிக்க கொல்லப்பட்ட பொழுது கில்லு கீரைகளை போன்று மதிக்கப்பட்டு, புழு பூச்சிகளை போன்று மனிதர்கள் உயிர்கள் மதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் ஒரு தமிழன்தான் 150க்கும் மேற்பட்ட மக்களை, முஸ்லிம்களை ஒரு தமிழன்தான் காப்பாற்றி சென்றிருக்கின்றான். 150 பேர் பயணிக்கக்கூடிய அந்த விமானத்தில் 165க்கும் மேற்பட்ட மக்களை லாபகரமாக அவர் அந்த முயற்சியில் ஈடுபட்டு மக்களை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நமது தமிழன் இன்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றான். ஒரே மக்கள், ஒரே குலம், ஒன்றே தேவன் என்று
பன்னெடுங் காலத்திற்கு முன்னே முழங்கிய மண்தான் இந்த தமிழ் மண். இப்படிப்பட்ட மண்ணில் நாம் அனைவர்களும் ஒரு கூட்டு பறவைகளாக, ஓர்குலை கனிகளாக, ஓர்தாய் மக்களாக இருந்து செயல்பட வேண்டும். எனவே இதுபோன்ற மக்களை கொல்லக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு நாம் அவ்வப்போது நம்மால் இயன்ற அளவு எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கூறியிருக்கின்றார்கள், மனிதர்களே, நீங்கள் எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் மனிதர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கு நீங்கள் கரத்தால் அந்த தீமைகளை தடுங்கள். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் நாவினால் அந்த தீமையை தடுங்கள். உங்கள் நாவினாலும் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த தீமையை மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள். ஆனால் அது கோழைத்தனமானது என்று நவீன்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இதுபோன்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தடுக்கக்கூடிய சக்தி, அதாவது அரசாட்சி, நமது கையில் குறிப்பாக தமிழர்களிடம் இல்லாமல் இருப்பதினால் நாம் நாவினால் அந்த தீமையை தடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த முயற்சி வெல்லட்டும். வாழ்க இந்தியா, வாழ்க இந்திய ஒருமைப்பாடு, வாழ்க தமிழகம், வாழ்க தமிழர் ஒற்றுமை, வாழ்க வையகம், அதில் என்றும் வாழ்க சமூக நீதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் அவர்களுக்கு நன்றி. அதாவது முதல்ல சொன்னோம், சிரியாவில் நடக்கிற இனப்படுகொலைக்கு சென்னையினுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? ஏன் அப்படின்னா, ஒரு பதில் என்ன சொல்லணும்னா, நாம் ஏற்கனவே ஒரு இனப்படுகொலையை சந்தித்திருக்கிறோம் ஈழத்தில். அப்ப அந்த இனப்படுகொலையுடைய வழி என்பது என்ன என்பது நமக்கு தெரியும். அப்ப நம்மை போன்ற இன்னொரு சமூகத்துக்கு இனப்படுகொலை நடக்கும் போது அதற்கு நம்மை தவிர வேறு யாரும் குரல் கொடுக்க வரமாட்டாங்க. அதனால நாம தான் முதல் குரல், நமது குரலாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தெற்காசியாவில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் சொல்லக்கூடிய தமிழர் கடலை ஆக்கிரமிப்பதற்காக ஈழ மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கறத நம்ம ரொம்ப வருஷமா வந்து திருப்பி திருப்பி மேப்பன் இயக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு அதோட சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு ஆப்கானிஸ்தானை மாதிரியான ஒரு வேட்டைக்காராக வருங்காலங்களில் மாற்றப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு வந்து இதோட வீரியத்தை வந்து நம்ம உணர்ந்துகிட்டோங்கிறது தெரியல. அப்ப அதோட வீரியத்தை வந்து சிரியாவினுடைய இனப்படுகொலையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. தெற்காசியாவினுடைய இந்த கடல்ங்கிறது, இந்திய பெருங்கடல், ஈழத்திற்கு ஈழம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதோ அதே கடற்பரப்பில் தான் தமிழ்நாடு அமைந்திருக்கு, அதே கடல் எல்லையில தான் தமிழ்நாட்டினுடைய நிலம் இருக்கு. அப்ப இந்த ஏகாதிபத்திய நாடுகளுக்கு, அந்த ஏகாதிபத்தியங்களுக்கு அடிமை வேலை பார்க்கும் இந்தியாவிற்கு நாம் தேவை கிடையாது, ஆனால் நமது நிலமும் நமது கடலும் நமது வளமும் தேவை. அப்ப இந்த மண்ணிலிருந்து நாம் அகற்றப்படலாம் அல்லது கொல்லப்படலாம், இது வெகு விரைவில் நமக்கு நடக்கும். அதனுடைய எச்சரிக்கை தான் சிரியாவில் நடக்கக்கூடிய ஒரு இந்த படுகொலை. அப்போ 2018 சொல்லக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களும் முன்னேறிய, எல்லா சேட்டலைட் வசதிகளும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலகத்தின் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு இனப்படுகொலை நடத்துவான் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஏன் நடத்த முடியாது? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த செய்தியும் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போகாது. ஏன்னா இந்தியா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் நமக்கு பகை மாநிலங்களா மாத்தி வச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடத்த முடிகிறதுங்கிறது இந்தியாவிற்கும் இந்த உலக நாடுகளுக்கும் மிக மிக சுலபமான விஷயம். அப்ப இதை பத்தி இன்னும் விரிவா நம்ம பேசலாம். அடுத்ததாக பேசுறதுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தோழர் குமரன் அவர்களை அழைக்கிறோம். தோழர் குமரன் இல்லையா? தோழர் குமரன் மாந்தல் அமைப்பினுடைய தோழி மலர் அவர்களை உரையாற்றுவதற்கு அழைக்கிறோம். தமிழர்களே வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு அதிகமான மன பிரச்சனைகளையும் மன தொந்தரவையும் மன வலியையும் தந்துட்டு இருக்கு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே செத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரிதான்.
நம்ம மனசு பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. அமெரிக்கா அதனுடைய அத்துமீறலை அடக்கிக்கணும், அது ஒரு பெரிய பாம்பு மாதிரி எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கு. எங்க அதனுடைய விஷத்தை கக்கணும் அப்படிங்கறதுல அது கவனமா இருக்கு. நாம் அதை அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதோட கூட நான் சொல்லிக்க விரும்புற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சிறிய மக்கள் அந்த நாட்டுக்குள்ள இருக்க முடியாம வெளியில வரும் பொருட்டு தமிழக மக்களாகிய நாம் விருந்தோம்பல்ல மிகவும் விசேஷமான நாம நம்முடைய உடன் பிறந்தவர்களா வீட்டுக்கு ஒருத்தரை நம்ம வீடுகளில் வச்சு சிறப்பு கவனிப்பு கொடுத்து அவங்க நாட்டில் அந்த சுபீஷமும் அமைதியும் வரும் பொருட்டு நாம் அவங்கள காக்க முடியுமானா அது மிக சிறந்த இந்த நேரத்தில் நாம் காட்டுற அன்பும் உதவியுமா இருக்கும். இத நம்முடைய தமிழர்கள் எல்லாரும் விறுவிறுப்பாகவும் சிறப்பாகவும் செய்வோம்னு நான் நம்புறேன். மேலும் மே 17 இயக்கத்தினுடைய தொடர் திருமுருகன் காந்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வலுவா வச்சிருக்காரு. இத ஒவ்வொரு தமிழ் மக்களும் கவனமா எடுத்துட்டு செயல்ல ஈடுபடுறதுக்கும் நம்முடைய வலைதளங்கள் வழியா நாம் சிறிய நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கரம் கூப்பி அவங்களை வரவைக்கவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் நாம் தயாரா இருக்கோங்கிறத நாம் செயல்ல காட்டணும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. அடுத்ததாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தோழர் குமரன் அவர்களை எடுத்து. சிரியா மக்கள் மீது இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்கும் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் கண்டித்து மே 17 இயக்கத்தின் சார்பாக நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தும் வந்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம். தோழர்களே, இன்றைக்கு நம் 2009 இனப்படுகொலையை அழித்த அந்த துரோகிகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சிரியா இனத்தையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநா மன்றம்னு அது எதுக்கு தான் இருக்குதுன்னே தெரில. அது மாட்டும் கம்முன்னு இருக்கிறதுக்கு ஒரு நடுவர் மன்றம்னு ஒன்று இருந்துருக்குது எல்லாத்துக்கும் பொதுவாக. இந்த பாவிங்களாலேயே இவங்க இனப்படுகொலை செய்த ராஜபக்சே கூப்பிட்டு கூண்டுல நிற்க வச்சு அந்த மக்களை கூப்பிட்டு வாக்கெடுப்பு நடத்தி உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த சிரியா மக்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சிரியா மக்களுக்கு எங்க யார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிர்ணயிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையை அவங்களுக்கு தராம இன்னைக்கு அமெரிக்காக்காரனும் ரஷ்யாக்காரனும் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அந்த மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம அதை இணையதளத்துல பார்க்க சொல்ல அப்படியே நெஞ்செல்லாம் பதறுது. குழந்தைகளா கொள்றானுங்க, பெண்களா கொள்றானுங்க, பாவிங்க. ஒரு ஈவ இறக்க இல்லாம எத்தனையோ கடவுளை வேண்டாங்க, எந்த கடவுளுமே வந்து அந்த மக்களை காப்பாத்தல. இருந்தாலும் கடவுள் மறுப்பாளர் நாங்க சொல்றோம், இதெல்லாம் உண்மை. எவ்வளவு மக்களை குழந்தைகளை கொள்றான், குழந்தையே தெய்வம்ன்றான், அந்த குழந்தையே கொண்டுன்னு இருக்கிறான். இதை வந்து ஐநா மன்றம் வந்து கேட்கறதுக்கு ஒரு துப்பு கிடையாது. எந்த வல்லரசு நாடுகளும் கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. வல்லரசு நாடுகள் தான் அந்த மக்களை போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான். நம்மளுடைய நெஞ்சம் பதறாம நம்ம அதை பார்க்கறதுக்கு கூட நம்மளால முடியாம எப்படி அதெல்லாம் சொல்றதுன்னே கூட நம்ம முடியல. அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. அந்த பாவிங்கெல்லாம் போற நிப்பாட்டணுன்றதுக்கோசம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மே 17 இயக்கத்துக்கு ரொம்ப நன்றியை கூறி அதுக்கப்புறம் பேச வரவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழர் அவர்களுக்கு நன்றி. ஐநா சபையை பத்தி தோழர் சொன்னாரு. ஐநா சபைங்கிறது எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம ஈழப்படுகொலையில ரொம்ப தெளிவாகவே பார்த்திருக்கோம். கடந்த ஒரு 8 வருஷமா விசாரிக்க மாட்டோம் சொல்லி 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 வந்து இப்ப இலங்கை அவனையே விசாரிச்சுக்குவான், எல்லாம் சரியாயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு எல்லா சாட்சியங்களும் இருக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலைய இந்த ஐநா சபைங்கிறது எப்படி எல்லாம் ஊத்தி மூடும் அப்படிங்கறத நம்ம வரலாறாவே நம்ம பார்த்திருக்கோம். அது நமக்கே நடந்திருக்கு. அப்ப அடுத்ததாக ஒரு இனப்படுகொலையை சந்திக்கிறதுக்கு நாம தயாராக இருக்கிறோம்னா இந்த ஐநா சபையை நம்பிக்கையில நம்ம அமைதியா இருக்க முடியாது. மக்கள் இயக்கங்களாக மாறாமல் மக்கள் அரசியலாக மாறி நின்று இந்த ஏகாதிபத்தியங்களை எதிர்க்கக்கூடிய சக்திகளை பெறாம நாம் எந்த இனப்படுகொலையும் தடுத்துவிட முடியாது. ஆசியாவினுடைய மக்கள் தொகையை ஆசியாவினுடைய வளத்தை குறிவைத்து தாக்கப்படும் இந்த தாக்குதலில் அடுத்த குறியாக தமிழகம் தான் நின்று கொண்டிருக்கிறது. அதை எச்சரிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பேசுவதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய காஞ்சி மாவட்ட செயலாளர் தோழர் ஜிந்தா மதார் அவர்களை அழைக்கிறோம்.
இங்க சிறிய மக்களுக்காக கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் எங்களை எல்லாம் கலந்து கொள்வதற்காக அனுமதித்த மே 17 இயக்க தோழர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக, இன்றைக்கு சிரியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த படுகொலைகளை பற்றி இங்கே தொகுத்து வழங்கிய தோழர் சிறந்த முறையிலே நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். ஒரு நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அரசு பயங்கரவாதத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு குழுவுக்கும் நடக்கின்ற ஒரு மோதலாக இதை மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்து இன்றைக்கு ஊடகங்களிலே செய்தித்தாள்களிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நாட்டுக்குள் நடக்கின்ற பிரச்சனையா என்று பார்த்தால், 2 வல்லரசு நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, இந்த 2 நாடுகளும் எப்படி இங்கே பக்கத்திலே இருந்த ஈழத்தை அபகரிப்பதற்காக நம்மளுடைய தொப்புக்கொடி உறவுகளான இலங்கை தமிழ் சொந்தங்களை கொத்து குண்டுகளை வீசி கொத்து கொத்தாக கொண்டு குவித்தார்களோ, அதே ஒரு பாணியை பயன்படுத்தி ஈராக்கிலே பயங்கர ஆயுதங்களை, ரசாயன குண்டுகளை ஈராக் அதிபர் வைத்துள்ளார் சதாம் ஹுசேன் என்கின்ற ஒரு பொய்யை சொல்லி அந்த நாட்டினுள்ளே நுழைந்து அந்த நாட்டினுடைய பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக அநியாயமாக ஒரு நாட்டை சூறையாடி அந்த அதிபரை தூக்கில ஏற்றி கொண்டார்களோ, அதேபோல இந்தியாவிலே குஜராத் என்கின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நமது நாட்டினுடைய பிரதமர் அங்கு முதல்வராக இருந்தபோது தாயின் வயிற்றில் இருந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து அந்த சிசுவை கொன்று நெருப்பில் இட்ட பொசுக்கிய அந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்தோம். ஆகையால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த சம்பவம் நமக்கு ஒன்று புதிதல்ல, ஏற்கனவே பல முறை நாம் பார்த்ததுதான். ஆனாலும் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது மனம் பதறுகிறது. இன்றைக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற அந்த வலைதளங்கள் மூலமாக அந்த காட்சிகள் எல்லாம் வரும்போது நம்மால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த கொடுமைகள், அந்த குழந்தைகள் அனுபவிக்கின்ற அந்த கொடுமைகள். நாங்கள் மொழியா தமிழர்கள், மார்க்கத்தால் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு வக்கட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கிற அரபு நாடுகளை நினைக்கும் போது இவர்களெல்லாம் உண்மையிலேயே இஸ்லாத்தின் பால்தான் ஆட்சி நடத்துகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அதற்கு மாற்றாக சமீபத்திலே இந்தியாவிற்கு வந்து சென்ற கனடா நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு எத்தனை லட்சம் பேர்கள் வேண்டுமானாலும் சிரியாவில் இருந்து வாருங்கள், என்னுடைய சொந்த நாட்டு மக்களைப் போல உங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்கிற அந்த வார்த்தை நமக்கு சற்று ஆறுதலை தருகிறது. ஆகவே மே 17 போன்ற இயக்கங்கள், நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது, போராட்டம் நடத்துவதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக்கில் எல்லாம் பார்க்கும்போது தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நம்முடைய உள்ள குமுறல்களை அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி புரிவான் அந்த நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தோழர்களுக்கு நன்றி. திருப்பூரிலிருந்து தோழர் குணசேகரன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவரையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். அவர் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை வந்து பெருமளவில் வந்து திருப்பூர் பகுதியில் வந்து கோவை மாவட்டத்தில் முன்னெடுத்து நடத்தி வருகிறார். தோழருக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பேசுவதற்கு புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தோழர் சீராளன் அவர்களை வைக்கிறோம். சிறிய மக்கள் மீதான இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த கோரி இந்த படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிற அமெரிக்க, ரஷ்ய ஏகாதிபத்தியங்களை அங்கிருந்து வெளியேற கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மே 17 இயக்க தோழர்களே,
இதில் கலந்து கொண்டிருக்கிற தோழமை அமைப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தோழர் பேசும்போது சொன்னார், சென்னையிலே ஒரு மூலையிலே ஒரு பல்லாவரத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏன் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னார். நான் கருதுகிறேன், உண்மையிலேயே இந்த சென்னை மாநகரம் இருந்தாலும் இந்த பல்லாவரத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது மிக பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால், எத்தனையோ இடங்கள் இருக்கலாம், எத்தனையோ தொகுதிகள் இருக்கலாம், தோழர்களே, இந்த பல்லாவரம் தான் ஒடுக்கப்பட்ட, அதாவது பார்ப்பனியத்தினுடைய ஆதிக்க சக்திகளுடைய அன்றாட அந்த ஒடுக்குமுறையை எதிர்கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் அதிகமாக இருக்கிற இந்த தொகுதி, இந்த ஊர், இந்த பல்லாவரம். நானும் இந்த ஊர்க்காரன் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொரு பொருத்தமும் இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தால் அங்கே ஒரு மலை தெரியும். இந்த மலை பல்லன் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான மலை. ஆனால் கீழடி ஆதிச்சநல்லூர் பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம், ஆனால் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊர். அந்த வகையிலே ஒரு சிறிய மக்களின் மீதான அந்த இனப்படுகொலையை கண்டிப்பதற்கு எல்லா வகையான பொருத்தமும் இந்த ஊருக்கு இருக்கிறது. அந்த வகையில் முதற்கண் இந்த பல்லாவரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நான் மே 17 தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் பேசும்போது சொன்னார், ஒரு தமிழன் தான் 150 பேர் இருக்கிற அந்த விமானத்தை 163 பேரை ஏற்றி கொண்டு வந்து கனடாவில் விட்டார் என்று ஒரு தகவல் சொன்னார். ஆம் தோழர்களே, தமிழனுக்குத்தான் அந்த வழி தெரியும். இங்கே நாம் பார்த்தோம், ஈழத்திலே ஈழ மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த வழி நமக்கு தெரியும். பாலச்சந்திரனுடைய வழி நமக்கு தெரியும். உலகம் முழுக்க எங்கெல்லாம் மக்கள் ஏகாதிபத்தியங்களாலும் போர்களாலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலில் குரல் எழுப்பக்கூடிய இனம் தமிழ் இனம். அந்த வகையில் சிரியாவில் இருந்து ரஷ்ய அமெரிக்க ஏகாதிபத்தியங்கள் வெளியேற வேண்டும், ஐநா சபையும் உலக நாடுகளும் அந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த சிறிய மக்களுக்காக எடுக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தன்னுடைய ஆதரவை அளிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் சீராளன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய காஞ்சி மாவட்ட பொறுப்பாளர் தோழர் முருகன் அவர்களை உரையாற்றுவதற்கு அழைக்கிறோம். உலக வல்லாதிக்க நாடுகளுடைய ஆளுமினால் ஏற்படக்கூடிய இந்த சிறிய இனப்படுகொலையானது மிகவும் உண்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் இந்த இடத்தில் குழுமியிருக்கிறது. சிரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு உள்நாட்டு போர் என்றாலும் கூட அது ஒரு உள்நாட்டு புரட்சியாகவே எமது பார்வையில் படுகிறது. இது துனிசிய புரட்சியினுடைய வழுவலாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய இருக்கிறது. துனிசியாவில் சிடர்புசிட் மாகாணத்தில் முகமது அபுஷி என்கின்ற 26 வயது இளைஞன் தன் உடலில் நெருப்பேற்றி மாண்டு கொள்வதன் மூலமாக அங்கே ஒரு மீள முடியாத ஒரு புரட்சி ஏற்படுகின்றது. அந்த புரட்சியின் காரணமாக அந்த நாட்டினுடைய அதிபர் பென் அலி அந்த நாட்டை விட்டு வெறும் 30 நாட்களில் வெளியேறுகின்றார். அதனுடைய வழுவலாகத்தான் இங்கே சிரியாவில் பெரும்பான்மை மக்கள் ஆள வேண்டும் என்ற துடிப்போடு சிறுபான்மை மக்களிடையே போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் அரசுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் கிளர்ச்சியாளருக்கு ஆதரவாக அமெரிக்காவும் சிரியாவினுடைய எண்ணெய் வளத்தை எப்படியெல்லாம் நம் கைக்குள் போட்டுக்கொள்வது, அதன் மீது யார் ஆளுமை செலுத்திக் கொள்வது என்ற அடிப்படையிலே ஏற்படுகின்ற இந்த உலக வல்லாதிக்க போரானது ஒட்டுமொத்த தேசிய இன அழிப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கும் சிறிய இனப்படுகொலைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த இனப்படுகொலையானது ஐநா மன்றம் எந்த ஒரு பார்வையும் நேரடியாக பார்க்காமல் ஐநா மன்றம் அனுப்பிய அந்த மருத்துவ குழுவானது சிரியாவில் இருக்கின்ற பெண்களை வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டுதான்
உணவும் மேற்படி மருத்துவம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. இதனை ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக தலையிட்டு சிரிய போரினை, உள்நாட்டு போரினை தடுத்து நிறுத்துமாறும், அங்கே காயம்பட்டு ஏதிரிகளாக இருக்கின்ற அனைத்து முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு உதவுமாறும் கேட்டு, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எமக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தோழர் அவர்களுக்கு நன்றி. அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா அமைதியின்மை பிரச்சனைக்கும் காரணமாக ஒரு அமைப்பு வந்து சுட்டிக்காட்டப்படுது. அது என்னன்னா ISIS, ISIS திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். ISIS பயங்கரவாத அமைப்பு தமிழ்நாட்டில் ஊடுருவிச்சுன்னு சொல்றான், அதோட இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்றான். அப்படி சொல்லி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிஜேபிக்காரன் வந்து பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற அமைப்பையே தடை பண்ணியிருக்கான். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியா முழுவதும் இயங்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு. அந்த அமைப்புல ISIS ஓடு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜக அரசாங்கம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடை செய்திருக்கு. உண்மையில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவோடு அனைத்து ஜனநாயகம் ஜனநாயக அமைப்புகளும் வந்து கைகோர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு மேற்பறை இயக்கம் தனது ஆதரவினை வந்து வழங்கிக் கொள்கிறது. ISIS அமைப்பை உருவாக்கினது யாரு அப்படின்னா, அது அமெரிக்கா பின்னணியில தான் ISIS உருவாச்சு. ISIS உருவாவதற்கான அனைத்து ஃபண்டிங் நடைபெற்றதும் அவர்களுக்கான ஆயுதங்கள் வழங்கினதும் முதல்ல இருந்து அமெரிக்கா தான் பண்ணிச்சு. ISIS உருவானவர்கள் முதல் முறையா அவர்கள் எடுத்து அழிக்க போர் தொடுத்த அமைப்புங்கிறது குர்து மக்களுடைய விடுதலை போராளிகள் மேலதான் ISIS முதல்ல கை வச்சது. ISIS தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை பண்ணுவோம்னா, ISIS தொடர்பு வச்சிருக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து எங்க நாட்டுல எல்லாத்தையும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் திறந்து விடுன்னு சொல்லிட்டு மோடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னா, அப்ப உங்களுடைய நியாயம் எங்கிருந்து இங்க இருக்கு அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு, அடுத்ததாக பேசுவதற்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர் மகேந்திரன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறோம். செங்கதிரோன் மேற்கு திசை நோக்கி இறகின்ற இந்த மாலை நேரத்தில் மிகுந்த நம்பிக்கையோடும் எழுச்சியோடும் எம் தமிழினம் மட்டுமல்ல உலகத்தில் எந்த இனம் அழிக்கப்பட்டாலும் அதை கிளர்ந்தெழுந்து தடுக்கின்ற சக்தி தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் சக்தி என்று நிரூபிக்கிற வகையிலே திரண்டிருக்கிற இந்த May 17 இயக்கத்தினுடைய தலைவர் இந்த அமைப்பை நடத்தி பல்லவர்கள் ஆட்சி செய்த பூமியான இந்த காஞ்சி மாவட்டத்தில் பல்லாவரத்திலே அருமையான இடத்தை தேர்வு செய்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினி அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களே, எனக்கு பின்னால் வருகை தந்து சிறப்பானதொரு உரை நிகழ்த்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிறந்த பேச்சாளர் ஆனு ஷானவாஸ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊடகவியலாளர் இலக்கியணி செயலாளர் அன்பிற்கினி அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களே, எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் செல்வம், துணை செயலாளர் அண்ணன் நாசர், நகர செயலாளர்கள் தேவேந்திரன், ராஜா முகமது, இளைஞரணி செயலாளர் தம்பி பிரவீன், வழக்கறிஞரின் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஆன்றோர் சான்றோர்கள் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாலை வணக்கத்தை எழுச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே மெரினா கடற்கரைக்கு செல்லலாம், மாலையிலே பல்வேறு திரையரங்கிலே ஓடுகின்ற திரைப்படத்திற்கு செல்லலாம் என்று இல்லாமல் அனைவரும் ஒரு இனமாக இன்று இங்கு கூடி போராட வேண்டும். மக்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல ஈழத்தில் மட்டுமல்ல எங்கு மக்களுக்கு இனப்படுகொலையோ அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்காக நாங்கள் இருப்போம் என்று ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு முதலில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய சுகங்களை மறந்து தனக்கான தேவைகளை மறந்து பிறர்க்காக துயர் துடுக்க துடைக்கிற ஓடாடி வருகிற இந்த May 17 இயக்கத்தின் தோழர்களுக்கு எங்கள் ஐயா வைகோவின் சார்பாக நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. சிறிய நாட்டு பிரச்சனை இது சாதாரண விஷயம் அல்ல. 2011 தொடங்கி இப்பொழுது 2018 வரையிலும் முடியப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. நாமே இங்கு போராட வேண்டும் என்று எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். நாமே போராட வேண்டும்,
நமக்குத்தான் அடிப்பட்ட புலிக்குத்தான் அந்த வழி தெரியும். அடிப்பட்ட இந்த தமிழர்களுக்குத்தான் இன்னொரு நாட்டில் அடிபன்ற அடிப்பட்டு இருக்கிற மக்களின் வழி தெரியும் என்ற உணர்வோடு தான் இங்கு சேர்ந்திருக்கிறோம். சாதாரண ஒரு மக்கள் ஒரு பிரச்சனைகளுக்காக அவர்கள் விடுதலைக்காக போராடி அவர்கள் சுதந்திரமான வாழ்வுக்காக போராடி ஒரு பேரணியை 2011 மார்ச் திங்கள் சிரியாவில் நடத்துகிறார்கள். அங்கு ஆட்சி செய்யக்கூடிய சர்வாதிகார ஆட்சி செய்யக்கூடிய எப்படி ஹிட்லர் முசோலினி போன்ற ஆட்சி செய்யக்கூடிய அசாத் என்பவர் தன்னுடைய மக்களை தானே அங்கு மிகப்பெரிய வன்முறையை தூண்டி பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறார். அப்பொழுது துவங்கிய இந்த பிரச்சனைதான் இப்பொழுது இதுவரையிலும் வந்து நிற்கிறது. ஆனால் உள்நாட்டு போராக இருந்ததை அதை பல்வேறு வகையிலே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் நாடுகள் உள்ளே எழுதுவதற்கு காரணம் அந்த அசாத் என்ற அதிபர் அங்கிருக்கக்கூடிய ISIS தீவிரவாதிகளை சிறையில் இருந்து விடுவிக்கிறார். அவர்கள் வந்து ரெபல்ஸ் என்ற ஒரு அமைப்பை மக்கள் புரட்சியாளர்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக போராட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது அந்த ISIS அமைப்பை வைத்துக் கொண்டு இருவருக்குமான சண்டையை அதிகப்படுத்தி மக்கள் போரை ஒரு தீவிரவாத போராக மாற்றுகிறார்கள். ஒருபுறம் ஈரான், ஒருபுறம் துருக்கி போன்ற நாடுகள் இருபுறமும் இதற்கான ஆயுதங்களும் பண உதவிகளும் செய்ய வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தக்கூடிய அமெரிக்க அரசு உள்ளே நுழைந்து ISIS தீவிரவாதிகளை ஒழிக்கிறோம் என்று அங்கு குண்டுகளை வீசி அங்கிருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளோடு சேற்று மக்களையும் கொண்டு குவிக்கிறார்கள். ஆக இன்னொரு வல்லரசாக இருக்கக்கூடிய ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய ரஷ்யா இங்கு இருக்கக்கூடிய அசாத் அவர்களுக்கும் அமெரிக்கா அந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் உதவி செய்கிறோம் என்ற பட்சத்தில் இங்கு எப்படி தமிழ்நாட்டை நரேந்திர மோடி வஞ்சிக்கிறாரோ அதுபோன்று சிரியாவை அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து அழிக்க நினைக்கிற மிகப்பெரிய போர் தான் இந்த போர். இதோ இங்கு இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளை பாருங்கள். இதே குழந்தைகள் தான் ஈழத்திலேயும் செத்து மடிந்தன. இதே குழந்தைகளை தான் ஈவிரக்கம் இல்லாமல் ராஜபக்சே கொன்று குவித்தான். அதே காட்சியை கடந்த வாரம் முழுவதும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் யூடியூபிலும் எல்லாவற்றிலும் சென்று பார்க்கிற போது மனம் பதறுகிறது. பசிக்காக பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த கைகளும் கால்களும் இழந்து ரத்த வெள்ளத்திலே ரத்த ஆறாக ஓடுகிற காட்சிகளை இந்த காட்சிகள் எல்லாம் புகைப்படங்களாக காட்டிக்கொண்டு உலக நாடுகள் காட்டிக்கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீதேவி செத்துவிட்டதை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மோசமான ஊடகம்தான் இன்று தமிழகத்திலும் இந்தியாவிலும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, நாம் தான் இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும். நாம் தான் இதை கொண்டு செல்ல வேண்டும். இங்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்ததால் அவர்களுக்கு அமைதி வருமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. வாய் மூடிக்கிறது இருக்கிறதே ஐநா என்று சொன்னார்களே, அந்த ஐநாவை வாய் திறந்து பேச வேண்டும். எப்படி எங்கள் ஐயா மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் ஈழத் தமிழர்களுக்கு பொது வாக்கெடுப்பு தான் தீர்வு என்று சொன்னார்களோ அதுபோன்று அந்த நாட்டு உள்நாட்டு பிரச்சனைகளில் மற்ற நாடுகள் தலையிடுவதை தடுத்து அந்த ஐநா மன்றம் அங்கு அமர்ந்து பேசி அவர்களுக்கு முடிவு காண வேண்டும். உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மட்டுமல்ல அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறாரோ அந்த போராட்டத்திற்கு எங்கள் ஐயா வைகோவின் வழி நின்று எங்கள் தன்னுயிரும் நீக்குவதற்கு உறுதியாக இருப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து போர்கள் நடத்தப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் முதல்ல பலியாக்கப்படுவது குழந்தைகள் தான். அந்த அடிப்படையில் சிறிய குழந்தைகளுக்காக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தங்கள் குழந்தைகளோடு வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் மேற்பார்வைக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் பேச மதிமுகவினுடைய மாநில இலக்கிய அணி துணைச் செயலாளர் காவை செல்வராஜ் அவர்களை அழைக்கிறோம். சிறிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்து என்று வாசகங்களோடு மே 17 இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என் அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட மே 17 இயக்கத்தின் தோழர்களே, பிற இயக்கங்களில் இருந்து இங்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற இயக்கங்களைச் சேர்ந்த கழகத்தின் முன்னோடிகளே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் என் அருமை நண்பர் ஆளுர் ஷானவாஸ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை தம்பி மாவே மகேந்திரன்,
மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நல்மீனன், குரம்பேட்டை நாசர், காஞ்சி வடக்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அரவை நண்பர் படப்பி செல்வம் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தோழர்களே வணக்கம். அற்புதமாக நடைபெற்றிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் நம்முள்ளே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு விதமான எழுச்சியையும் உருவாக்கி இருக்கிற இயக்கம் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், இது மகிழ்ச்சிக்காக நடத்துகிற ஆர்ப்பாட்டம் இல்லை என்று சொன்னாலும் மே 17 இயக்கத்தினுடைய அந்த இளைஞர் படையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிற இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே எடுக்காத ஒரு ஆர்ப்பாட்டத்தை முதல் முறையாக சென்னையிலே பல்லவரம் நகரத்தில் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்று நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை துவக்கத்திலிருந்து பேசிய அனைவர்களும் சிரியாவிலே நடக்கிற இனப்படுகொலைக்கான காரணங்கள் என்ன என்பதை உங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். கூகுள் வலைதளத்திலே சிறிய போரை பற்றியும் இனப்படுகொலை பற்றியும் அதிகமாக தேடிக்கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள்தான் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதற்கான காரணத்தையும் எடுத்துச் சொன்னார்கள். இனப்படுகொலையால் நம் மக்களை இழந்திருக்கிற ஒருவனுக்குத்தான் அந்த இனப்படுகொலையின் வலி தெரியும் என்கிற காரணத்தால் தன்னிடிச்சாக நம் உள்ளத்திலே எழுந்து வருகிற பாஸ்பரஸ் குண்டுகள் எப்படி ஈழத்திலே எமது குழந்தைகளை கொத்து கொத்தாய் கொண்டு குவித்ததோ, அதே போன்று பாஸ்பரஸ் குண்டுகள் போன்று தொடர் குண்டு முழக்கங்களால் சிரியாவிலே இருக்கிற குழந்தைகள் கைவேறு தலைவேறு கால்வேறு என்று தனித்தனியாக பிரித்து ஆடு மாடுகளை வெட்டி போடுவதை போல் போட்டுக்கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்ததுக்கு பின்பும் சிறிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்து என்று யாரை நோக்கி இந்த நம் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் என்னுள்ளே எழுகிறது. 2 வல்லாதிக்க நாடுகளான அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பார்த்து போரை நிறுத்து என்று சொல்கிற ஆர்ப்பாட்டம், நான் என்னுடைய அனுமானத்தில் நான் பார்ப்பது போரை நிறுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் ஏன் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் வைக்க வேண்டிய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலைதளங்களிலே வாட்ஸ்அப்ல வர்ற செய்திகளை பார்க்கிற பொழுது இந்த சிறிய இனப்படுகளை பற்றி ஒரு வாட்ஸ்அப் குழுவில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சராசரி மனிதன் தன் வீட்டிலே ஒருவன் இறந்து பக்கத்து வீட்டில் ஒருவன் இறந்து போனால் கூட அந்த இறப்பை தாங்க முடியாமல் வீட்டில் சாப்பிடாம பக்கத்து வீட்டுக்கார பத்னியா பசியா உட்கார்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் சிரியாவிலே கொத்து கொத்தா எங்கே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வாட்ஸ்அப் குழுமத்தில் அதையும் மதப்பிரசங்கம் செய்வதற்காகவும் இஸ்லாமியர்களை நோக்கி வைக்கிற ஒரு அவலமான நிலை இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கவலையை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரையும் சிரியா பிரச்சனையை பற்றி தன்னுடைய கருத்தை எதையும் பதிவு செய்யவில்லை, இந்திய அரசாங்கம் செய்யவில்லை. இனப்படுகொலை சந்தித்த ஒரு இனம் தமிழினம், அதையும் தாண்டி தமிழகத்தே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் இதற்கான காரணங்களை எல்லாம் விளக்கமாக எடுத்துச் சொல்லுகிற பொழுது தமிழகம்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சிக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கிற காரணத்தினால் சிறிய இனப்படுகொலை என்பது ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய இனப்படுகொலைக்கான காரணம் இல்லை. தோழர் அவர்கள் சொன்னதைப் போல எப்படி அமெரிக்கா ISIS என்கிற அமைப்பை உருவாக்கியதோ, பெட்ரோல் கிடைக்கிற நாடுகள் தன்னுடைய வலிமைக்கு அடங்கி போகிற நாடுகள் சவுதி அரேபியில ஆராம்கோ என்கிற கம்பெனியை கிட்டத்தட்ட ஒரு 62 ஆண்டுகாலம் அமெரிக்கா தன் கைப்பிடியில் வைத்திருந்தது. 8 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த ஆராம்கோ என்கிற நிறுவனம் சவுதி அரேபியா நிறுவனமாக மாறி போனது. பெட்ரோலியம் எடுக்கிற உலகத்திலே 2வது பெரிய நிறுவனம். எந்த நாடுகள் எல்லாம், அரபு நாடுகள் எல்லாம் பெட்ரோலியம் கிடைக்கிற நாடுகள், எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் தன்னெழுச்சியாக தன்னுடைய பங்கை, தன்னுடைய ஆயிலை, தன்னுடைய எண்ணெய் வளத்தை டாலரில் ஐரோப்பிய ரூபாயில் கூட எங்களால் விற்க முடியும், நாங்கள் எங்கள் வளத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று குரல் கொடுத்த அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்காவால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் சிரியாவிலும் தங்களுடைய வளத்தை, தங்களுடைய எண்ணெய் வளத்தை நாங்களே விற்பனை செய்து கொள்கிறோம். ஆசாத் ஆரம்பத்தில் இப்படிப்பட்டவர் இல்லை, ஒன்று வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய சிந்தனைகள் இருந்தது இல்லை. அதை அமெரிக்கா மாற்றி இருக்கிறது. இது வந்து எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்கிற அமெரிக்கா ரஷ்யாவுடைய தந்திரங்கள் அடங்கியிருக்கிறதே தவிர இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாமியவாதிகள் என்று சொல்லுகிற ISIS அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்வதே தவறு. ISIS அமைப்பில் இருப்பவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் இல்லை.
இன்னைக்குதான் ஒரு யூடியூப்ல பார்த்த இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் என்று அனைவரும் ஒரு பக்கமாக தான் தொழுது கொண்டிருப்பார்கள். ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் தொழுகை நடக்கிற பொழுது பாருங்கள், ஒருவருக்கும் ஒவ்வொரு திசையில் என்று தொழுகை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களெல்லாம் அமெரிக்காவால் உருக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் என்கிற போர்வையிலே இஸ்லாம் மனக்கலவரைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டிருக்கிற இயக்கம். அப்படிப்பட்ட தேசத்தில் தமிழகத்திலே மே 17 இயக்கம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு உறுதுணையாய் மாவட்ட செயலாளர் சொன்னதை போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்றும் உங்களுக்கு துணை நிற்கும். உங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் எந்த கூட்டத்திலும் நாங்கள் துணை நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறிய போர் நிச்சயமாக நிற்கும். சிறிய போர் எப்போது நிற்கும்? உலகத்தில் தமிழர்கள் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் வாழ்கிறார்களோ அந்தந்த நாடுகளிலெல்லாம் என்றைக்கு ஐநாவினுடைய அலுவலகம் இழுத்து மூடப்படுகிறதோ அன்றைக்கு சிறிய போர் நிற்கும். அடுத்ததாக பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, நாம் எவ்வளவு வலிமையான கொள்கையை கொண்டிருந்தாலும், எவ்வளவு சிறப்பான கோட்பாடு உடையவர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு நிகழ்ச்சிகளை நடத்தினாலும், எவ்வளவு போராட்டங்களை நடத்தினாலும், நம்மை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது யார் என்றால் அரசும் காவல்துறையும் தான். நாம் ஒரு அரங்கத்தில் நடத்தலாம் என்று அனுமதி கேட்டிருப்போம், அல்லது அவர்களே முடிவு செய்து வைத்திருக்கிற மக்கள் புழங்காத இடத்தில் அனுமதி கேட்டிருப்போம். ஆனால் அங்கெல்லாம் அவர்கள் தராமல் மக்கள் புழங்கக்கூடிய, வெகு மக்கள் பயணிக்கக்கூடிய இடத்தை நமக்கு ஒதுக்கி தந்து நம்முடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக சேப்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் என்று யாரும் எட்டி பார்க்காத இடத்தில் ஒரு ஓரத்தில் நம்மை ஒதுக்கிவிடுவார்கள். பல்லாவரத்தில் ஆர்ப்பாட்டம் என்று தோழர் சொன்னவுடன் அதுபோல ஒரு ஓரஞ்சாரமாக ஒரு இடமாக இருக்கும் என்று வந்து பார்த்தால், இந்த அளவுக்கு ஒரு சந்தையில் மக்கள் புழங்கக்கூடிய ஒரு இடத்தில் சிரியாவை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரியாவுக்கும் மே 17 இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? சிரியா நம்முடைய இனத்தை சார்ந்தவர்களா? நம்முடைய மொழி பேசக்கூடிய மக்களா? நம்முடைய மாநிலத்து மக்களா? நம்முடைய நாட்டு மக்களா? நாம் பாதிக்கப்படும் போது, இப்போது அவர்கள் பாதிக்கப்படும் போது நாம் இங்கே போராட்டம் நடத்துகிறோமே, அதுபோல நம்முடைய மக்கள் பாதிக்கப்படும் போது, தமிழ் இனம் அழிக்கப்படும் போது சிரியாவில் போராட்டம் நடத்தினார்களா? அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்பதல்ல நம்முடைய வேலை. அங்கே மனிதம் அழிந்து கொண்டிருக்கிறது, நாமும் மனிதர்கள், அதற்காக களத்திற்கு வந்து நிற்கிறோம். அதுதான் மே 17 இயக்கத்திற்கும் சிரியாவுக்கும் உள்ள தொடர்பு. அங்கே மனிதம் அழிக்கப்படுகிறது, நாமும் மனிதர்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த மாந்தனேய சிந்தனையோடு, மாந்தனேய உணர்வோடு இங்கே மே 17 இயக்கத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும், அனைத்து தோழமை அமைப்புகளுக்கும், இங்கே வந்திருக்கிற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிரியா மக்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் இதைத்தான் செய்ய முடியும். அந்த மக்களின் கருத்தை, அந்த மக்களின் வலியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று வெகு மக்கள் கருத்தாக மாற்ற முடியும். இந்தியாவில் வேறு எதுவும் நம்மால் செய்ய முடியாது. இந்திய அரசு அந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கலாம். உலகம் முழுவதும் அகதிகளாக துரத்தப்படுகிற, பாதிக்கப்படுகிற, சொந்த நாட்டில் வாழ முடியாமல் இருக்கிற மக்களை இன்னொரு நாடு, அப்படிப்பட்ட போர்ச்சூழல் இல்லாத நாடு அரவணைத்துக் கொள்வது என்பது ஒரு மனிதநேய உணர்வு. ஆனால் இந்திய அரசு இருப்பவர்களையே துரத்தி அடிப்பதற்கு வேகம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஈழத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு தலைமுறைக்கு மேலாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகதிகளாக எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களாக அவர்களுக்கு கிடைக்கிற இடத்தில் தங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விரட்டுவதற்கு நாள் குறித்துக் கொண்டிருக்கிறது இந்திய அரசு.
ரோஹிங்கியாவிலிருந்து பாதிக்கப்பட்டு இந்த நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிற மக்களை விரட்டுவதற்கு நாள் குறித்துக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே மண்ணில் அகதிகளாக வந்திருப்பவர்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பார்சிகள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், காலம் காலமாக இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அப்படி சட்டவிரோத குடியேறிகளாக இந்திய அரசு பார்ப்பதில்லை. இந்திய அகதிகளுக்கான எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடவில்லை, ஐநாவிடம் கையெழுத்திடவில்லை, சர்வதேச ஒப்பந்தம் எதிலும் கையெழுத்திடவில்லை. அதனால் அகதிகளை பார்க்க வேண்டிய, அகதிகளுக்கு வசதி செய்து தர வேண்டிய, அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் இந்தியாவின் பார்வையில் சட்டவிரோத குடியேறிகள். யார் வந்தாலும், அது யூதன் வந்தாலும், அது பார்சி வந்தாலும், அது நேபாளி வந்தாலும், அது ஈழத்திலிருந்து வந்தாலும், அது ரோஹிங்கியாவில் இருந்து வந்தாலும், இந்தியாவினுடைய பார்வையில் சட்டவிரோத குடியேறிகள் தான். சரி, இந்தியாவினுடைய பார்வையிலேயே நாம் கேட்போம். திருப்பி சட்டவிரோத குடியேறிகள் என்றால் இந்திய அரசுக்கு அது ஈழத்திலிருந்து வந்தவனையும் ரோஹிங்கியாவில் இருந்து வந்தவனையும் மட்டும்தானே பார்க்க தெரிகிறது? ஏன் யூதனை பார்க்க தெரியவில்லை? அவனையும் கூட பார்க்க கூடாது என்கிற கொள்கை உள்ளவர்கள் நாம். அவன் அங்கே தங்க முடியாமல் துரத்தப்பட்டு இங்கே வந்தால் அவனுக்கும் தஞ்சம் அளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம். யாரையும் விரட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் அல்ல. ஆனால் இந்திய அரசினுடைய பார்வையை பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட இடத்தில் அரபு மண்ணிலிருந்து அந்த மக்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அரபு மண்ணும் அவர்களை அரவணைக்கவில்லை. பக்கத்தில் இருக்கிற அரபு மண்ணுக்கு நேசமான, வரலாற்று காலம் தொட்டு அரபு மண்ணோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்தியாவும் அவர்களை அரவணைக்கவில்லை. ஒரே ஒரு தோழர்தான் அரவணைக்கிறார், கனடா பிரதமர் ஜஸ்டின். கடந்த மாதம் கனடாவில் நடைபெற்ற தமிழ் மரபு திங்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தேன், கடந்த ஆண்டும் சென்றிருந்தேன். அதனால் கனடாவை பற்றி மிகவும் நேரடியாக அறிந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். ஒரு மாதத்தை, ஜனவரி மாதத்தை, தை மாதத்தை தமிழ் மரபு திங்கள் மாதம் என்று அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிட்டி கவுன்சில் என்று சொல்லுவோமே மாநகர சபைகள், அந்த சபைக்கெல்லாம் இதை நீங்கள் கட்டாயம் விழாவாக எடுக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிற ஒரு அதிபர், ஒரு பிரதமர் உலகத்தில் உண்டென்றால் அது ஜஸ்டின் தான். அது ஜஸ்டின் தான். இன்றைக்கு அவர் ஈழத்திலிருந்து லட்சோப லட்சம் மக்களை தழுவிக்கொண்டது போல் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கனடாவில் வாழ்கிறார்கள். ஈழத் தமிழ் மக்கள் கனடாவில் வாழ்கிறார்கள். எங்கு திரும்பினாலும் தமிழில் பேர் பலகை பார்க்க முடியும். வன்னி வீதி என்று ஒரு வீதியே இருக்கிறது. நம்முடைய உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஏ.ஆர். ரஹ்மானின் பெயரில் ஒரு தெரு இருக்கிறது அங்கே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு தமிழை அங்கீகரிக்கிற, தமிழ் மொழியை தன்னுடைய பண்பாட்டு அடையாளமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பிரதமர். தமிழை மட்டுமல்ல, எந்த மக்கள் எல்லாம் அந்த மண்ணை நோக்கி வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அரவணைக்கக்கூடிய ஒரு மாந்தனேய உணர்வாளராக ஜஸ்டின் இருக்கிறார். அந்த உணர்வு இந்திய அரசுக்கு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல வளைகுடா மண் என்பது, அரபு மண் என்பது இந்திய பிராந்தியத்தோடு மிகப்பெரிய வரலாற்று தொடர்பு கொண்ட மண். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தபோது இந்தியாவின் பக்கம் நின்றவர் சதாம் ஹுசைன். பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு, நாமும் முஸ்லிம், எனவே பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சதாம் ஹுசைன் மதத்தின் அடிப்படையில் குறுக்கி சிந்திக்கவில்லை. பாகிஸ்தானை நிராகரித்து விட்டு இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்தார். அந்த அளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட மண் அரபு மண். ஈரான் எந்த லாப நட்ட கணக்கும் பார்க்காமல் குழாய் வழியே இந்தியாவுக்கு எரிவாயு கொடுப்பதற்கு, எண்ணெய் கொடுப்பதற்கு தயார், ஒப்பந்தம் போட வாருங்கள் என்று இந்தியாவை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிற மண். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மிகப்பெரிய அளவுக்கு பாரம்பரிய தொடர்பை கொண்டிருக்கிற அந்த பிராந்தியத்தில் அங்குள்ள மக்கள், இந்தியாவை நேசிக்கக்கூடிய மக்கள் உள்நாட்டு கலகத்தின் காரணமாக அல்லது வல்லரசுகளின் பேராசை காரணமாக துரத்தப்படுகிறார்கள் என்றால் உடனே பரிவு காட்ட வேண்டியது, கரம் நீட்ட வேண்டிய பொறுப்பு இந்திய அரசினுடையது. ஆனால் இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் ட்ரம்பை காட்டிலும், இஸ்ரேல் அதிபரை காட்டிலும், நெதன்யாகுவை காட்டிலும் மோசமான சித்தாந்தம் கொண்ட, கொள்கை கொண்ட பாசிஸ்டுகள் ஆண்டு கொண்டிருப்பதனால் நாம் அவர்களிடம் அதை எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்திய அரசு செய்யும் அல்லது இந்திய அரசு ஆதரவு கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்காமல் நாமே களத்தில் இறங்கி நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம். நாமே நம்முடைய அந்த மக்களுக்கான
குரலை எழுப்புவோம் என்று சொல்லி மே 17 இயக்கம் ஒரு வெகு மக்கள் வெளியில் சிரியாவுக்காக இன்றைக்கு போராட்டம் நடத்துவது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. கடந்த மாதம்தான் ஈழம் வெல்லும் என்கிற மாநாட்டை மே 17 இயக்கம் மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறது. மொழி அடிப்படையிலோ இன அடிப்படையிலோ அல்ல, மிக தெளிவாக அதில் நம்முடைய அருமை தோழர் திருமுருகன் காந்தி பிரகடனம் செய்தார். எதற்காக நாம் ஈழம் வெல்லும் மாநாட்டை நடத்துகிறோம்? மொழி உணர்வு, இன உணர்வு என்கிற அந்த குறுகிய கண்ணோட்டத்திலா? இல்லை, எங்கோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் அதே உணர்வோடு நாங்கள் நடத்துவோம், மாநாட்டை நடத்துவோம், குரல் கொடுப்போம் என்று ஈழம் வெல்லும் மாநாட்டில் பிரகடனம் செய்தார். இன்றைக்கு அதை நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் ஈழத்துக்காக போராடிய மே 17 இயக்கம் மாநாட்டை நடத்திய இயக்கம் இன்றைக்கு சிரியாவுக்காக நடத்துகிறது. ஆக ஈழத்தில் ஒருவன் படுகொலை செய்யப்பட்டாலும், சிரியாவில் ஒருவன் படுகொலை செய்யப்பட்டாலும், அல்லது இன்னும் ஏதோ ஒரு கண்ணுக்கட்டா திசையில் ஒருவன் வல்லரசுகளினுடைய ஆதிக்கத்துக்காக பலியாகிறான் என்றால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் மிக தெளிவான அரசியல் புரிதல், மிக தெளிவான ஒரு சர்வதேச பார்வை இந்த தோழர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிரியா மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை கண்டிப்போம், அந்த மக்களின் பக்கம் நிற்போம். இன்னும் தொடர்ந்து அந்த மக்களுக்காக இந்தியாவில் ஒரு வெகு மக்கள் போராட்டத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழர் அவர்களுக்கு நன்றி. இப்ப வந்து ஐநாவில் மனித உரிமை ஆணைய கூட்டத்தொடரில் அதோடைய செஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இப்ப மனித உரிமை ஆணையராக இருக்கக்கூடிய அல் ஹுசைன் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாவ் யூ ஆல் பிகம் மேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதான் திருப்பி சொல்லணும், எஸ் யூ ஆர் ஆல் பிகம் மேட் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து ஈழத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த அவருடைய பேச்சுல கிடையவே கிடையாது. அப்ப 9 வருஷத்துல எல்லாத்தையும் வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் படுகொலைக்கெல்லாம் வந்து நீதி கேட்கறதுக்கு நம்ம இனத்துல ஒரு மாவீரன் இருந்தான். அந்த மாவீரனுடைய பெயர் மாவீரன் முருகதாசன். அந்த மாவீரன் முருகதாசன் 2009 பிப்ரவரி 12 அன்று எந்த ஐநா மனித உரிமை ஆணையம் வந்து ஈழ பிரச்சனை வந்து ஈழ போரை தடுக்காமல் ஈழ மக்களை கொலை செய்ய துணை போனதோ அந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தின் முன்பு நின்று ஒடுக்கப்பட்ட அனைத்து இனங்களின் சார்பாக இந்த முருகதாசன் தீக்குளித்தான் என்று வரலாறு உங்கள் முகத்தில் காரி உமிழட்டும் எழுதி வச்சு ஐநா முன்னாடி தீக்குளிச்சு செத்து போனா, அந்த மாவீரன் முருகதாசன் நினைவை கொண்டுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாவீரன் முருகதாசனுக்கு மேற்பகல் இயக்கம் தனது வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறது. இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து விரிவான விளக்க உரையாற்ற மேற்பகல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அழைக்கிறோம். சிறிய இனப்படுகொலையை கண்டித்து நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வெறும் மே 17 இயக்கத்தொடரால் மட்டும் ஒருங்கிணைக்கப்பட்டதல்ல. இங்கே நம்மோடு திரண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக ஆற்றல்கள் இணைந்து நின்று இந்த போராட்டத்தை நாம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு உடனடியாக ஆதரவு தெரிவித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர்களுக்கும், எஸ்டிபிஐ கட்சியினுடைய தோழர்களுக்கும், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தோழமைகளுக்கும், மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும், இயக்கத்தை சார்ந்த குறிப்பாக புரட்சிகர இளைஞர் முன்னணியை சார்ந்த தோழர்களுக்கும், மற்றும் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும், மேற்பதளிக்க தோழர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் மிக விரிவாக இந்த இனப்படுகொலையை குறித்தான தகவலை நம்மிடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாடு மனிதநேயத்தில் முன்னணியில் நின்றிருக்கிறது. ஏனென்றால் நாம் தொடர்ச்சியாக ஆதிக்கத்துக்கு எதிரான யுத்தத்தில் 2000 வருடமாக நின்று கொண்டிருந்திருக்கின்றோம். நாடோடிகளாக இங்கே வந்தவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிக்க ஆட்சி முறை எதிர்த்து நின்ற ஒரு இனமாக தமிழகம் இருந்து வந்திருக்கிறது. இன்றும் அந்த நாடோடிகளினுடைய ஆதிக்க ஆரிய இனவெறி அரசியலை எதிர்த்து நிற்கக்கூடிய களப்போராளிகளாக தமிழர்கள் இருந்து வருகிறார்கள்.
இந்த இனம் இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக சந்திக்காத ஒரு இனப்படுகொலையை இந்த நூற்றாண்டில் சந்தித்தது. இந்த தமிழினம் இந்த இனப்படுகொலைக்கு எதிரான அரசியலை தீவிரமாக நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தை மிக அருகிலிருந்து இந்த இனப்படுகொலையை பார்த்த பிறகு இந்த இனம் உள்வாங்கி இருக்கிறது. பத்திரிகை செய்திகள் சொல்லுகின்றன, இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட சிரியாவை பற்றியான தகவல்களை தமிழர்கள் அதிகம் தேடினார்கள் என்று. இந்த இனம் ஒரு அறிவார்ந்த இனம், இந்த இனம் மனிதநேயமிக்க ஒரு பண்புகளை கொண்ட இனம், அறம் சார்ந்த இனம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லோரும் சிறிய மக்களுக்காக இங்கே திரண்டு இருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் ஆனூர் ஷானவாசாக இருந்தாலும் சரி, தோழர் காரை செல்வராஜாக இருந்தாலும் சரி, தோழர் முருகனாக இருந்தாலும் சரி, பிற இயக்கத்தைச் சேர்ந்த தோழராக இருந்தாலும் சரி, அரசியலை மிக தெளிவாக நம் முன்னே இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்பான தோழர்களே, சிரியாவை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதனுடைய நோக்கம், பிராந்திய அரசியலுக்காக ஒரு இனம் அழிக்கப்படும் என்றால் அந்த இனத்திற்காக தமிழர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் தமிழர்களும் பிராந்திய அரசியலுக்காக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். தமிழின படுகொலை என்பது சிங்கள இனவெறிக்காக மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை அல்ல, அது பிராந்திய அரசியல் நலனுக்காக, சர்வதேச நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகளின் நலனுக்காக சிங்கள இனவெறியர்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை அது. இன்று சிரியாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை தனித்த ஒரு நிகழ்வுகள் பார்த்துவிட முடியாத தோழர்களே, இந்த இனப்படுகொலை ஒரு நீண்ட நெடிய தொடர்ச்சியை கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்பாக கிழக்காசியாவில் தொடங்கிய யுத்தம், கொரிய தீபகற்பத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை, வியட்நாமில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை, கம்போடியாவிலும் இதர லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளில் நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலை தொடர்ச்சியாக மேற்காசியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. நீ கடந்த 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் அனைத்து யுத்தங்களையும் மேற்கோளாக நடத்தி வருகிறது. அதான் கொரியாவாக இருந்தாலும் சரி, வியட்நாமாக இருந்தாலும் சரி, லாவோஸாக இருந்தாலும் சரி, கம்போடியாவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் துவக்கி ஈராக்கிலே இவர் ஒரு இனப்படுகொலை நடத்தி முடித்தார்கள். ஆப்கானிஸ்தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் தொடர்ச்சியாக மேற்காசியாவிலே நடப்பதனுடைய தேவை, அமெரிக்க அரசு இந்த ஆசிய கண்டத்தினுடைய அதிகாரத்தை தங்கள் வயமாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த வளத்தை தங்கள் வளத்துக்குள் கொண்டு வர வேண்டும், தங்கள் கவனத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இது மட்டுமல்லாமல் இங்கே வளர்ந்து வரக்கூடிய பெரிய பொருளாதார ஆற்றல்களான சீனாவையும் ரஷ்யாவையும் முற்றுகையிட வேண்டும் என்பதற்காக. இதற்காகத்தான் இப்பகுதியினுடைய பிராந்திய மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. எந்த இடத்திலும் இந்த இனப்படுகொலை யுத்தம் நிறுத்தப்படவே இல்லை. 2nd உலக யுத்தத்திற்கு பிறகு தொடர்ச்சியான யுத்தம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈராக்கிலே ஆரம்பித்த யுத்தம் அது முதல் ஈராக் யுத்தம், அதுக்கடுத்து 2nd இராக்கிய யுத்தம் என்று ஆரம்பித்தோம் என்றால், முதல் ஈராக்கிய யுத்தம் முடிந்த பிறகு, யுத்தம் நின்ற பிறகு, யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை விட யுத்தம் நின்றவர்கள் கொல்லப்பட்டவர்கள் மிக அதிகம். கிளிண்டன் அரசாங்கத்திலே கிட்டத்தட்ட 10 லட்சம் ஈராக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரே காரணம்தான், முதலிலே நடந்த யுத்தத்தில் போடப்பட்ட அந்த ஆயுதங்கள் கதிரேக்க ஆயுதங்கள், அணுகுண்டுகளை வீசவில்லை, ஆனால் டெப்ளீட்டட் யுரேனியம் என்று சொல்லக்கூடிய கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய குண்டுகளை அம்மக்கள் மீது வீசினார்கள். மிக நிதானமாக அந்த கதிர் இயக்கம் அம்மக்கள் இடத்திலே புற்றுநோயை பரப்பியது, பல்வேறு நோய்களை பரப்பியது. கிளிண்டன் அரசாங்கம் ஈராக்கின் மீது யுத்தத்தை தொடுக்கவில்லை, மாறாக ஈராக்கிற்கு செல்லக்கூடிய மருந்துகளை தடுத்து நிறுத்தினார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் ஈராக்கியர்கள் செத்து மடிந்தார்கள். இதற்கு பிறகுதான் 2nd கட்ட ஈராக்கிய யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டினுடைய மனித வளத்தை அழித்த பிறகு, கட்டுமானத்தை அழித்த பிறகு அந்த யுத்தம் நடத்தப்படுகிறது. ஆப்கானிஸ்தானோட யுத்தம், அதற்கு பிறகு ஈராக்கின் மீதான யுத்தம். ஈராக்கியோட யுத்தம் வந்த பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு செய்தியை சொன்னதான ஒரு கவனத்தில் கொண்டு வரப்பட்ட செய்தி ஒன்று இருக்கிறது. ஈராக்கி யுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் தமிழீழத்தின் வருகின்ற யுத்தம் என்று தள்ளிப்போகும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த பிராந்தியத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஈராக்கை ஒரு பக்கத்தில் வீழ்த்த வேண்டும், மறுபுறத்தில் தமிழீழம் வளரக்கூடாத தடுக்க வேண்டும் என்கின்ற தேவை அவர்களுக்கு இருக்கிறது. இதைத்தான் ஈழ இனப்படுகொலை பற்றிய புவிசார் அரசியலை குறித்து விரிவாக எழுதிய
பத்திரிகையாளர் போராளி தராகி சிவராம் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். ஈராக் யுத்தம் முடிந்தவுடன் தமிழீழத்தின் மீது யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள் என்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், கணித்திருக்கிறார்கள். ஈராக் யுத்தம் இவ்வளவு எளிதாக முடிந்து விடுமோ என்கின்ற அந்த முடிந்துவிட்ட செய்தியை கேட்டு அதிர்ந்திருக்கிறார்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு மாபெரும் யுத்தம் இருக்கும் என்பதை விடுதலை புள்ளிகள் யோசித்து வைத்திருந்தார்கள், அதற்குரிய தயாரிப்புகள் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் ஈராக்கிய யுத்தம் ஒரு நீண்ட காலம் நடக்கும் என்று நினைத்தது மிக குறுகிய காலத்தில் முடிக்கப்பட்டது, திட்டமிட்டுதான் நடத்தப்பட்டது. ஏன் தமிழினத்தின் மீது இந்த யுத்தம் நீட்டிக்கப்பட வேண்டும்? ஏன் அங்கு ஒரு இடப்படுகளை கொண்டு வர வேண்டும்? ரஷ்யாவை சுற்றி முற்றுகையிடுவது மட்டுமல்ல, அன்பான தோழர்களே, ஆசியாவில் இருக்கக்கூடிய மற்றொரு பெரிய பொருளாதாரமாக வலிமையான நாடாக இருக்கக்கூடிய ஈரான் வீழ்த்தப்பட வேண்டும். அப்ப ஈரானை வீழ்த்த வேண்டும் என்றால் படைகளை நகர்த்துவதற்குரிய தளங்கள் வேண்டும். அந்த தளங்களை அரபு நாடுகளிடத்தில் நம்பி நிற்க முடியாத இந்தியா ஒருவர் தராமல் போகும் என்றால் திருகோணமலை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. திருகோணமலையில் இருந்துதான் ஈரானின் மீது யுத்தத்தை நடத்த முடியும் என்பது அமெரிக்காவினுடைய வேலை திட்டம் என்ற தராகி சிவரம் அம்பலப்படுத்தினார். அன்பான தோழர்களே, மிக மிக முக்கியமான மிக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய கட்டுரையை வெளியிட்ட தராகி சிவரம் அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார், ஒரு தளம் என்றால் ஒரு ராணுவ தளம் என்றால் ராணுவ தளத்தை அப்படியாக தன்னுடைய முழுமையான தளமாக அமெரிக்கா மாற்றிக்கொள்ளாது, வேற ஒரு வடிவத்தில் மாற்றி இருக்கிறது. எப்படி தாமரை இலையின் மீது தாவி தாவி செல்கின்ற ஒரு தவளையை போல தனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் ஒரு படைத்தளத்தை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு யுத்தத்தை அமெரிக்கா வகுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தேவைப்பட்டால் திருகோணமலையை பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்படியான ஒரு நிலை இருக்கும் என்றால் திருகோணமலை அமெரிக்காவின் வசம் செல்ல வேண்டும். திருகோணமலை அமெரிக்காவின் வசம் செல்ல வேண்டும் என்றால் விடுதலை புலிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். விடுதலை புலிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் வன்னி மக்கள் அழிக்கப்பட வேண்டும். அதற்காக நடத்தப்பட்ட யுத்தம் தான் தமிழ் ஈழ இனப்படுகொலைக்கான யுத்தம். அதில் தான் விடுதலை புலிகளிலே கருணா பிரிவை திருகோணமலையில் இருந்து அப்புறப்படுத்துகின்ற தனிமைப்படுத்துகின்ற வேலையை செய்தார்கள். இதில் அனைத்தையும் கூட்டிக் கொடுத்த வேலை இந்திய அரசு செய்தது. திருகோணமலை அமெரிக்காவின் பக்கம் செல்வதற்கு முழுமையான உடந்தையாக இருந்தது இந்திய அரசு. ஆனால் இதே இந்திய அரசு 1976 திருகோணமலை அமெரிக்காவிற்கு செல்லுகின்ற கொடுக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை அன்றைய ஜெயவர்தன அரசு முயற்சி எடுத்த பொழுது அதற்கு எதிரான காய்களை இந்திய அரசு நகர்த்தியது. ஏனென்றால் திருகோணமலை அமெரிக்காவின் பக்கம் செல்லும் என்றால் நாளை இந்தியாவின் மீதும் தாக்குதல் வரும் என்று அன்றைய அரசு நினைத்தார்கள். ஆனால் இன்றைய அரசு அப்படி இல்லை. தாக்குதல் நடத்தினால் தமிழர்கள் மீது தாக்கல் நடத்துவார்கள், இந்தியாவின் மீது தாக்கல் நடத்த மாட்டார் என்கின்ற ஆரிய இனவெறியின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக கைகழுவி விடப்பட்டது திருகோணமலை. மிக நுணுக்கமாக பார்த்தால் தமிழீழத்தில் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தை ஆய்வு செய்வதற்காக உளவு மார்ப்பதற்காக அமெரிக்காவின் ராடார்கள் பயன்படுத்தப்பட்டன. அதற்கு இந்தியா ஒப்புதல் கொடுத்தது, இந்தியா ஒப்புதல் கொடுத்தது. இந்த யுத்தம் இவ்வளவு திட்டமிட்டு நடத்தப்பட்டது ஏனென்றால் திருகோணமலை அமெரிக்காவின் பக்கம் சென்றால்தான் ஈரான் வீழ்த்தப்பட முடியும். ஆனால் இந்த பிராந்திய அரசியலை இந்த பிராந்தியத்தில் வசிக்கின்ற பெரும்பாலான முற்போக்குவாதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயகவாதிகள் பேச மறுக்கிறார்கள். அதனால் இனப்படுகொலை சென்று முடிந்தது. அவர்களுக்கு இன்றைக்கு அமெரிக்காவின் கைவசம் திருகோணமலை சென்று விட்டது. அடுத்த கட்டமாக அவர்கள் எதை நகர்த்துகிறார்கள் என்றால் ஈரானுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிரியாவை வீழ்த்த வேண்டும் என்று நகர்த்துகிறார்கள். அரபு தேசியம் பேசிய ஒரு முற்போக்கு அரசியலை பேசிய அந்த நிலம் சிதைக்கப்படுகிறது. அது லிபியாவாக இருந்தாலும் சரி, எகிப்தாக இருந்தாலும் சரி, ஜோர்டானாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனமாக இருந்தாலும் சரி, ஈராக்காக இருந்தாலும் சரி, சிரியாவாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் அரபு தேசியத்தினுடைய அங்கங்களாக ஒரு காலத்தில் ஒரு பெரும் அரசியலை பேசிய இடங்கள். முற்போக்கு அரசியல் முன்வைக்கப்பட்ட நாடுகள் இவை. அந்த நாடுகளில் சிரியா வீழ்த்தப்படுகின்ற வேலையை இந்த மேற்குலகம் திட்டமிட்டு நகர்த்த ஆரம்பித்தது. இதே தருணத்திலே பிற நாடுகளில் ஒரு அரபு புரட்சி என்கின்ற பெயரிலே அமெரிக்கா தன்னுடைய என்ஜிஓக்களை வைத்து, தொண்டு நிறுவனங்களை வைத்து, கூகுள் உள்ளிட்ட, ட்விட்டர் உள்ளிட்ட இந்த சமூக வலைதளத்தை வைத்து அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அரபு புரட்சியின் எல்லை இருக்கிறது. நாம் அரபு புரட்சியை புரிந்து கொள்ள வேண்டும். அரபு புரட்சி மக்களால் மட்டும் நடத்தப்பட்டதல்ல, அமெரிக்காவின் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்பட்டது. எந்த தொண்டு நிறுவனம் இந்த அரபு புரட்சியை நடத்தியதோ அதே தொண்டு நிறுவனம் தான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த யுத்தத்தை, அந்த திட்டத்தை வடிவமைத்தது. அதைத்தான் நாங்கள் மே 14 அம்பலப்படுத்தினோம். இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தமிழீழ விடுதலைக்கு எதிரான அரசியல் கட்டமைப்பை செய்தார்கள். அவர்கள் தான் மேற்கு ஆசியாவில் ஆட்சி கழிப்பை செய்தார்கள். 2009 பிறகு
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சிங்களர்களுடைய கைகோர்த்து நின்று தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த வேலை திட்டத்தை முன்வைத்தது அதே நிறுவனம் தான், அதே நிறுவனம் தான். ஆக ஒரு விரிவான வேலை திட்டத்தில் நகர்ந்து வருகிறது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு தாக்குதல் என்பது உடனடியாக நடந்து விடுவதில்லை. அமெரிக்கா கற்றுக்கொண்டு விட்டது, வியட்நாம் யுத்தத்திலே கற்றுக்கொண்டு விட்டார்கள். தடுமன ஒரு இடத்தில் இறங்கினோம் என்றால் அங்கு எவ்விதமான எதிர்ப்பை தாங்கள் சந்திக்க வேண்டும், அழிவை சந்திக்க நேரிடும் என்பதை வியட்நாம் யுத்தத்தில் கற்றுக்கொண்டார்கள். அமெரிக்கா தோற்ற வரலாறு வியட்நாமுடைய வரலாறு. அதற்கு பிறகு அவர்கள் நிதானமாக கிளம்பிறங்கிறார்கள். இந்த பிராந்தியத்தை முழுமையாக கை வைக்க வேண்டும் என்றால், குறிப்பாக தெற்காசிய பிராந்தியத்தை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், மேற்காசியம் கிழக்காசியம் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். மேற்காசிய அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் சிரியாவும் ஈரானும் வீழ வேண்டும். இதற்கு நடுவில் இடையூறாக இருக்கக்கூடிய ஈராக்கை வீழ்த்த வேண்டும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆக கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலமாக மேற்கு உலகம் படித்த அந்த அரசியலின் அடிப்படையில், நுண்ணரசியலின் அடிப்படையில் மேற்காசியாவில் இருந்த முரண்பாடுகளை பயன்படுத்திக் கொண்டு அந்த மக்களை மத ரீதியாக பிரித்து வைத்தார்கள். அந்த மத ரீதியாக அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அந்த மத ரீதியாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்கு நிதி உதவிகளை இந்த அமெரிக்க மேற்குலக நாடுகள் செய்து முடித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்தில் ஆயுதத்தை கொடுத்த பிறகு சகோதர யுத்தத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய தோழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் முற்போக்கு அரசியல் பேசிய நிலம் அது, உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நிலம் அது. யூப்ரட்டிஸ் டைகரிஸ் ஆற்றங்கரை நாகரிகம் என்று நாம் சிறுவயதில் படித்திருக்கிறோமே, அந்த நிலம் இன்று ரத்தத்தை வடித்துக் கொண்டிருக்கிறது. ஈராக் என்பது சாதாரண நிலம் அல்ல, அதற்கு பல்லாயிரக்கணக்கான வருட வரலாறு இருக்கிறது. அங்கு நாகரிகம் தலை தோங்கி இருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருந்தது, சிந்தனை மரபு கூர்நீட்டப்பட்டிருந்தது, இலக்கியம் பல மடங்கு வளர்ந்து நின்றக்கூடிய ஒரு நிலம் அது. அந்த நிலத்தில்தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இன மக்கள் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்கள். நாம் நம்மிடத்திலே அவர்கள் காட்டுவதைப் போல இஸ்லாமியர்கள் ஒரு அடிப்படைவாதிகளாக, ஒரு மத வெறியர்களாக, தங்களுக்குள் மக்களை கொலை செய்பவர்களாக காட்டுகின்ற இந்த அமெரிக்காவின் சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஈராக்கின் யுத்தத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அங்கு பல்வேறு இன மக்கள், பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் மிக அமைதியான வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நிலம் அது. அங்குதான் எசினிக்கள் இருந்தார்கள், குருதுகள் இருந்தார்கள், இன்னும் பிற மக்கள் அங்கு இருந்தார்கள். இவர்களை எல்லாம் தனித்தனி குழுக்களாக பிரித்து அழிக்கின்ற அரசியலை, ஒரு மதவாத அரசியலை திட்டமிட்டு அமெரிக்க அரசு வளர்த்தெடுத்தது. இன்று அவர்களுக்குள் ஒரு மோதலை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் ஒன்று, அங்கே அரசுகளை வீழ்த்துவது, இன்னொரு புறத்திலே மேற்காசியாவினுடைய எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவது. அங்கே மேற்காசியாவின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுகின்ற வேளையிலே அங்கே உருவாக்கப்படக்கூடிய அத்தனை குழுக்கள், என்ன குழுக்களாக இருந்தாலும் சரி, அல்கொய்தாவாக இருந்தாலும் சரி, ISIS ஆக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த குழுக்களை எல்லாம் சொல்கிறீர்களோ அத்தனை குழுக்களும் தங்களுக்குள் அடித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அமெரிக்கா திட்டமிட்டது. எப்படி தமிழகத்தில் பல்வேறு குழுக்களை உருவாக்கி தங்களுக்குள் ஒரு சகோதர யுத்தத்தை நடத்தி அழிய வேண்டும் என்று இந்தியா விரும்பியதோ அதே வேலை திட்டம் தான் மேற்கு ஆசியாவிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சமூகத்திலும் எந்த நிலத்திலும் முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகின்ற வேலையை மேற்குலகம் ஏகாதிபத்தியம் செய்து வளர்த்தெடுக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த இடத்தில் பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய முரண்களை கூர்மைப்படுத்துகின்ற வேலை இதோடு தொடர்புடைய ஒரு வேலை. நாங்கள் ஏன் சாதியை மறுக்கிறோம் என்றால், சாதியை உயர்த்தி பிடித்தீர்கள் என்றால் நாளை அந்த முரண்பாடு மேற்குலகத்தினால் பயன்படுத்தப்படும். எப்படி மேற்காசியா அந்த முரண்பாடுகள் மூலமாக இன்று ரத்த கண்ணீர் வடிக்கிறதோ, அதே ரத்த கண்ணீர் நாளை தமிழகத்திலும் வளர்த்தெடுக்கப்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பான தோழர்களே, இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு எச்சரிக்கை. மேற்குலகம் நமக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் பாடத்தை கற்றாக வேண்டும். விடுதலை புலிகள் ஏன் சாதியை மறுத்து நின்றார்கள், பெண்ணுடல் ஏன் முன்னோக்கி நகர்த்தினார்கள் என்றால், இந்த முரண்பாடுகளை மேற்குலகமும் இந்தியாவும் பயன்படுத்தும் என்பதை விடுதலை புலிகள் நன்று தெரிந்து வைத்திருந்தார்கள். எப்படி ஈழ போராளி குழுக்களிலே விடுதலை புலிகள் என்கின்ற இயக்கம் இந்த முரண்பாடுகளை எல்லாம் மீறி நின்றதோ, அப்படியாக ஒன்று மேற்காசியில் இல்லாமல் போவதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம். அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய போராளிகள் மட்டும்தான். அவர்கள்தான் அனைத்து தரப்பான மக்களை மறவடைக்கிறார்கள். அவர்கள் ஷியாக்களாக இருந்தாலும் சரி, சன்னிகளாக இருந்தாலும் சரி, எசீதிகளாக இருந்தாலும் சரி, குருதுகள் பல்வேறு தேசிய இன மக்களாக கலந்த குருதுகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய போராளிகளாக அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த வரலாறு நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது.
நீங்கள் தமிழ் ஈழத்திலே என்ன நடந்ததோ அதுதான் மேற்காசியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்த முரண்பாடுகளை இவர்கள் கையாண்டுதான் இன்று சிரியாவிலே ஒரு பெரிய அழைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். சிரியா வீழ்ந்தது என்றால் அடுத்து ஈரான் வீழும் என்று அமெரிக்கா நினைத்து வைத்திருக்கிறது, கணக்கு போட்டு வைத்திருக்கிறது. ஒருபுறத்தில் சிரியாவை வீழ்த்துவதன் மூலமாக ரஷ்யாவை இவர்கள் சூழ்ந்து நிற்க முடியும், படைகளை நகர்த்த முடியும். அதற்காகத்தான் கிழக்கு ஐரோப்பாவில் அந்த படை நகர்த்தல் நடந்தது, யுக்ரைனில் அதான் நடந்தது. யுக்ரைனில் நடந்த அந்த உள்நாட்டு யுத்தம் என்பது இதன் அடிப்படையில் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதே போன்ற நிலைதான் ஜார்ஜியாவில் நடந்தது. அந்த நிலைதான் இங்கே இப்பொழுது சிரியாவிலும் நடந்து வருகிறது. சிரியாவை வீழ்த்தினார்கள் என்றால் ஒருபுறத்தில் பாலஸ்தீனத்தை வீழ்த்த முடியும், மறுபுறத்தில் ஈரானை வீழ்த்த முடியும். சிரியாவில் இதற்காகத்தான் ஐஎஸ்ஐஎஸ் என்ற படையை உருவாக்கினார்கள். அன்பான தோழர்களே, ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற படையினுடைய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஒரு போராளி குழுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு வரலாற்று தருணத்தில் எதிர்புரட்சி குழுக்களாக அந்த சமூகத்திலிருந்து ஆட்களை உருவாக்குவது, அந்த குழு அந்த மக்களை அழிக்கும், அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அழிக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை கொலை செய்வார்கள். இதுதான் உலகத்தில் பல இடங்களில் கடைபிடிக்கப்பட்டது. இப்படியாகத்தான் தமிழ் ஈழத்தில் கருணா போன்ற குழுக்கள், டக்ளஸ் தேவானந்தா போன்ற குழுக்கள் உருவாக்கப்பட்டது. இதே போன்ற குழுவாகத்தான் ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி சத்தீஸ்கரிலே அந்த பழங்குடி மக்கள் தங்கள் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடிய பொழுது பழங்குடி மக்களிலிருந்தே ஒரு குழுவை பிரித்து போராடுகின்ற பழங்குடி மக்களை கொலை செய்வதற்கென்ற ஒரு குழுவை உருவாக்கினார்கள். அதன் பெயர் தான் ஜல்வா ஜுதும். அந்த சல்வா ஜுதும் என்பது அந்த மக்களையே கொலை செய்கின்ற அந்த மக்களில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு. இது இந்திய அரசு சாசனத்துக்குள் இவன் வழக்குகளும் வந்து நிக்காது, அவன் காப்பாத்திக்குவாங்க. ஏனால் இவர்களுடைய படைப்பிரிவு என்பது அரசு சாசனத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டும். ஆனால் சல்வா ஜுதுமோ அதே போன்ற நபர்கள் தான் அங்கே அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அதனால ஈராக்குள் யார் வேணா பூந்து கொள்ளையடிக்க முடியும் என்கிற நிலை இருந்தது. அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பெட்ரோலிய வளத்தை எடுத்துச் செல்லுகின்ற அந்த எண்ணெய் குழாய்களை யார் கைப்பற்றுவது, யாருடைய ஆக்கிரமிப்பில் வைப்பது என்பதில் நடத்தப்பட்ட யுத்தத்தினுடைய பிராக்சி குழு தான் ஐஎஸ்ஐஎஸ். அந்த எண்ணெய் வளம் முழுமையாக இஸ்ரேலுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. இவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு மத அடிப்படைவாதத்தை வளர்த்தெடுக்கும் பொழுது இன்றைய குழுக்கள், இது போன்ற குழுக்களை மிக எளிதாக உருவாக்கிவிட முடியும். முற்போக்கு அரசியல் வைக்கின்ற இடத்தில் இது சாத்தியம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முற்போக்கு அரசியல் வைக்கின்ற இடத்தில் சாத்தியம் இல்லை. ஆனால் இப்படி போன்ற ஒட்டுக்குழுக்களை அவன் குறுகு பிரதேசத்தில் உருவாக்க முடியவில்லை, பிற இடங்களில் உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள். இந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கு சவுதி அரேபியாவும் உதவி செய்தது, துருக்கியும் உதவி செய்தது என்பதுதான் துயரம். அதற்கு பிறகு துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய நடந்த முரண்பாடிலே துருக்கிக்கு ஆதரவாக துருக்கி ரஷ்யாவிடம் தஞ்சமடைகிறது. ஏனென்றால் முன்பு துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த முரண்பாடு மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பொழுது ரஷ்யா ஐஎஸ்ஐஎஸ் எதிரான யுத்தத்தை நடத்தும், அந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கான ஆதரவான அத்தனை சப்ளைகளையும் துருக்கி செய்யும். இது ஒரு கட்டத்தில் துருக்கியிலே ஆட்சி மாற்றத்துக்கு அமெரிக்கா முயற்சி செய்ததை எர்டோகான், துருக்கியினுடைய ஜனாதிபதி எர்டோகான் தெரிந்த பிறகு, அந்த ராணுவ புரட்சியை முறியடித்த பிறகு, அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் துருக்கி ரஷ்யாவின் பக்கம் சாய்ந்து நிற்கிறது. துருக்கி ஒருபுறம் குருதுக்கு எதிராக போராடுகிறது, இன்னொரு புறம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக போராடுவதாக சொல்லிக் கொள்கிறது. சிரிய அரசு என்பது ஒருபுறம் குருதுக்கு எதிராகவும், மறுபுறம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராகவும், இன்னொரு புறத்தில் அமெரிக்காவினுடைய படைகளுக்கு எதிராகவும் போராடுகிறது. இதே தருணத்தில் அமெரிக்காவானது அல்கொய்தாவின் மூலமாகவும், எதிர்ப்பு படைகளின் மூலமாகவும், ஐஎஸ்ஐஎஸ் மூலமாக சிரிய அரசுக்கு எதிராக போராடுகிறது. இந்த ஐஎஸ்ஐஎஸ் எதிராக ஜோர்டான் போராடுகிறது. ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாக சவுதி அரேபியா களமிறங்குகிறது. ஐஎஸ்ஐஎஸ் ஈராக்கையும் ஆக்கிரமிக்கிறது. ஈராக்கிலே ஐஎஸ்ஐஎஸ் எதிராக ஈராக்கிய படைகளும், குருது படைகளும், ஈரானிய படைகளும் சேர்ந்து யுத்தத்தை நடத்துகின்றன. யோசித்து பாருங்கள், எத்தனை படைகள் அங்கே களமிறங்கியிருக்கின்றன. ஒரு சிறிய நாட்டிற்குள் இத்தனை படைகள் களமிறங்கினால் என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். இதே அளவிலான எண்ணிக்கையிலான படைகள் தான் தமிழ் ஈழத்திலும் களமிறங்கின. தோழர்களே, தமிழ் ஈழத்திலும் 20 நாட்டினுடைய அந்த சிந்தனையாளர்கள், படைப்பிரிவினை சார்ந்தவர்கள், அந்த உளவாளிகள் ஊடுருவி நின்று யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த யுத்தத்தை தமிழீழ விடுதலை புலிகள் மிக தீரத்துடன் எதிர்த்து நின்றார்கள், மிக தீரத்துடன் எதிர்த்து நின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேற்காசியாவில் அமெரிக்கா கால் வைத்தாலும் வைக்க முடியுமே ஒழிய தமிழ் ஈழத்தில் அமெரிக்காவால் கால் வைக்க முடியாது.
இந்த அரசெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், அமெரிக்காவில் ஒரு கூலிப்படை கூட தமிழ் இல்லத்தில் இறங்க முடியாத அளவிற்கு விடுதலை புலிகள் களமாடினார்கள். சிங்கள முற்போக்குவாதி விராஜ் மெண்டிஸ் அவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் கொடுத்த பேட்டியை நாங்கள் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கின்றோம். அமெரிக்கா அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை வடிவமைத்து நகர்த்திக் கொண்ட பொழுது, அந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் நெருக்கி நிறுத்தப்பட்ட பொழுது அமெரிக்கா பேரம் பேசுகிறது, சிங்கள படைகளை நாங்கள் எப்பொழுது வேண்டுமானால் வாபஸ் வாங்கிக் கொள்ள முடியும் முடியும், ஏனென்றால் சிங்கள படை என்கின்ற வெறிநாய்கள் அமெரிக்காவினால் பிடித்து வைக்கப்பட்டவை எப்பொழுது வேணோ திறந்து விடுவார்கள், எப்பொழுது வேணோ இழுத்து பிடிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் அமெரிக்க படை அங்கு இறக்கி மக்களை மீட்கிறோம், நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை சரணடைந்து விடுதலை கோரிக்கை சரணடைங்கள் என்று அமெரிக்கா சொன்னது, அந்த இடத்துல தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட முடிவுகள் இரண்டுதான். ஒன்று, உங்கள் குழந்தைகளை, அதாவது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்கப் போகிறீர்களா, விடுதலை கோரிக்கைகளை பாதுகாக்கப் போகிறார் என்று கேட்டபொழுது தேசிய தலைவர் சொன்ன பதில், நாங்கள் எங்கள் விடுதலையை பாதுகாக்கப் போகிறோம் என்று சொன்னார். அதனால்தான் அமெரிக்க படை செவன்த் ஃபீட் என்று சொல்லக்கூடிய பசிபிக் கமான் அன்று வங்க பெருங்கடலில் இந்திய பெருங்கடல் நின்று கொண்டிருந்தது, அது முள்ளிவாய்க்கால் களமிறங்காமல் போனது. ஒருவேளை இறங்கி இருந்தால் தமிழக பிரதேசம் முழுவதும் அமெரிக்க படைகள் நின்று கொண்டிருக்கும். இதைத்தான் நாம் கவனமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பான தோழர்களே, சிறிய இனப்படுகொலைக்கு எதிரான நம் போராட்டம் என்பது மிக மிக முக்கியமான போராட்டம். அதிலே மேற்காசியா வீழ்ந்தது என்றால், சிரியா வீழ்கிறது என்றால், ஈரான் வீழ்கிறது என்றால், அடுத்த யுத்தம் தெற்காசிய பிராந்தியத்தில் நடக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்கள் தமிழகத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த காலையில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியில் கூட மாலத்தீவில் எப்படிப்பட்ட எதிர்ப்பை இந்தியா சந்திக்கிறது என்பதை விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். சேச்சல்சில் இந்தியாவின் ராணுவ தளத்துக்கு எதிரான அங்கே போராட்டம் மக்களிடத்தில் வெடித்திருக்கிறது. இந்தியாவில் விரிவாதிக்கத்துக்கு எதிரான யுத்தங்கள் அமெரிக்காவிலும் சீனாவினாலும் சேர்ந்து நடத்தப்பட்டுகின்ற, ஒரு புறத்தில் இந்தியா அமெரிக்காவோடு கரம் கோர்த்து விட்டது. ஆக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருபுறமாகவும் மறுபுறத்தில் சீனாவாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடல் ஆதிக்க போட்டி இங்கே நடக்கிறது. இதிலே முதல் பலியாக மாறக்கூடிய இனமாக தமிழகம் இருந்துவிடுமோ என்கின்ற அச்சம்தான் எங்களை தொடர்ச்சியாக 2009 பேச வைத்திருக்கிறது. இந்த இடத்தில் தயவு செய்து மாலத்தீவு என்ன நடக்கிறது, தென்சீன கடலில் என்ன நடக்கிறது, சேச்சல்சில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து படித்து பாருங்கள். ஸ்ரீதேவியும் கமலஹாசனும் தமிழ்நாட்டை காக்க மாட்டார்கள், நம்மைத்தான் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பெருமளவில் எந்த ஊடகமும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தங்கள் தொலைக்காட்சி பதிவு செய்வதற்காக எடுக்க வரவில்லை, எடுக்க வரமாட்டார்கள். ஆனால் இந்த போராட்டம் எந்த அளவில் மிக முக்கியமானது என்றால், இந்த பிராந்திய அரசியலை நாங்கள் இந்த அரசியலை புரிந்து வைத்திருக்கிறோம் என்கின்ற உணர்வை இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவும் ஜப்பானும் இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் வெளியேற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இத்தனை தோழர் சக்திகள் இங்கே ஒன்று சேர்ந்து நின்றிருக்கின்றோம். இதற்கடுத்து தொடர் போராட்டங்கள் நடக்கப் போகின்றன. தமிழ்நாட்டிலே இந்த எதிர்ப்பு போராட்டம் என்பது இந்த பிராந்திய அரசியலை முன்வைத்து நடக்கப் போகிறது. இந்திய அரசு, நாங்கள் வெளியுறவுக் கொள்கை புரிந்து கொண்டவர்கள், பிராந்திய அரசியலை புரிந்து கொண்டவர்கள், புவிசார் அரசியலை புரிந்து கொண்ட ஒரு இனத்தோடு நீ மோதாதே, எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப உனது வெளியுறவுக் கொள்கை வகுத்துக்கொள் என்பதை நாம் தருணத்தில் இந்த இடத்திலே சொல்வதற்காகத்தான் இங்கே ஒன்று கூட நிற்கின்றோம். உலகத்தில் எந்த மூலையில் இனப்படுகொலை நடந்தாலும் அதற்கு எதிராக தமிழிடம் உடனடியாக களமிறங்கும் என்பதை உலகத்திற்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பான தோழர்களே, இந்த போராட்டம் இந்த வகையிலே முக்கியத்துவம் பெற்ற போராட்டமாக இருக்கிறது. பல தோழர்கள் உடனடியாக நமக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே வந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றலும் அவர்களுடைய ஆதரவும் இன்னும் சொல்ல போனால் அது மேற்பதன இயக்கத்திற்கானது அல்ல, மனித நேயத்திற்கானது. இந்த மனித நேயம் என்பது தமிழனுடைய அறம் சார்ந்த அரசியலினுடைய, அறம் சார்ந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறை. அந்த முறையில நாம் அனைவரும் இங்கே கரம் கோர்த்து நிற்கின்றோம். வருகின்ற 6ஆம் தேதி ஒரு போராட்டம் ஐநா யூனிசெஃப் அலுவலகத்திலே நடக்க இருக்கிறது. அந்த போராட்டத்தில் அனைத்து தோழர்களும் திரள வேண்டும். அது தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பிலே முன்னெடுக்கப்பட இருக்கிறது. பெரும் திரளாக திரண்டு நிற்போம். மௌனம் காக்கக்கூடிய கள்ள மௌனத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐநாவினை நாம் அம்பலப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.